நலமறியாவல் உலகிற்கு வேண்டுமானால் காதலர் தினம் பிப்ரவரி 14 இருக்கலாம். ஆனால் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு என்றுமே காதலர் தினம் ஜூலை 12 தான். ஆம், அந்நாளில்தான் காதல் கோட்டை திரைப்படம் வெளியானது. பழகிய காதல், பார்த்த காதல், செல்போன் காதல், இன்டர்நெட் காதல் என எத்தனையோ காதலை பார்த்துவிட்ட தமிழ் மக்களுக்கு பார்க்காமலேயே காதல் என்ற ஒரு புது காதலை அறிமுகப்படுத்தியது இந்த காதல் கோட்டை. காதலனும் காதலியும் சேர்வார்களா மாட்டார்களா என சீட்டின் கடைசி நுனி வரை உட்காரச் செய்து பார்வையாளர்களின் இதய ஒலியை அதிகரிக்கச் செய்த இத்திரைப்படம் ஒரு தமிழ் இயக்குநருக்கு முதன் முதலில் தேசிய விருதை பெற்று தந்தது. அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் இயக்குனர் அகத்தியன். காதல் கோட்டை சமயத்தில் வந்து அது ரிலீஸ் ஆகும்போது மக்கள் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை எதிர்பார்க்கலை. ஏதோ ஒரு காதல் கதை அப்படின்னு தான் இருக்கும் அப்படின்னு யோசித்தாங்க. உள்ளே வந்த பிறகு அதுக்கு அந்த கதை வித்தியாசமாக இருந்த உடனே மக்கள் ஒரு மாபெரும் வரவேற்பு கொடுத்தார்கள். கதைக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து எனக்கு சங்க இலக்கியங்களில் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் நட்பு தான் இந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷன். அதாவது ஒரு அரசனும் ஒரு புலவனும் பார்க்காமலே வந்து நண்பர்களாக இருந்து கடைசி நேரத்தில் அரசன் இறந்து போகும்போது புலவன் வந்து பார்ப்பார். அது மாதிரி இருக்கும்போது பார்க்காமலே காதல்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணால் என்ன, ஒரு காதலனும் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து பார்க்காமலே காதலிச்சாங்க, கடைசியில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதுதான் இந்த படத்தினுடைய அடிப்படை. தற்போது தலை என கொண்டாடப்படும் அஜித்துக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியதும் இந்த காதல் கோட்டை திரைப்படமே. அப்பாவி முகத்துடனும் நெஞ்சம் நிறைந்த காதலுடனும் காதலனை தேடி அலையும் நாயகி தேவயானி தமிழ் குடும்பங்களின் செல்ல மகளாகி போனதும் காதல் கோட்டையினாலேயே. காதல் கோட்டை வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படம், எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த ஒரு ஃபிலிம். கம்லி என்கிற ஒரு கதாபாத்திரம் எனக்கு, நான் அதில் நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஜென்மம் கொடுத்த ஒரு பர்த்து கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம் காதல் கோட்டை. நீங்கள் அவ்வளோ ரிஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அந்த லவ்வை. ஒரு கோட்டையே கட்டிட்டோம் நாங்கள், அந்த கோட்டையை வந்து உடைக்காமல் நீங்கள் வந்து 25 நீங்கள் காப்பாற்றிருக்கீங்களே. ஸோ அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்க்காமலே காதல் என்ற புதிய பாதையில் கதை சொன்ன இப்படம் நான் அங்கு சுகமா நீ இங்கு சுகமே என தூரத்து காதலர்களை கூடுவிட்டு கூடுபாய செய்த மாயத்தையும் அப்போது செய்தது. துளியும் ஆபாசம் இல்லாமல் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கும் வகையில் அமைந்திருந்த இப்படத்தின் இறுதி காட்சி தமிழ் சினிமாவின் சிறந்த இறுதி காட்சிகளின் பட்டியலிலும் இணைந்தது. அக்காட்சியில் அஜித்தை தேடி வரும் தேவயானி பல இடங்களில் அஜித்தை தேடியும் பின் சந்திக்க முடியாமல் ஊர் திரும்ப ரயில் நிலையத்துக்கு வருவதும், ஆனால் கடைசி வரை அஜித்தை பார்க்காமலேயே சென்றுவிடும் சூழலில் இதய துடிப்பு எகிரி பதைபதைத்த பார்வையாளனை அவர்கள் இருவரின் ஒற்றை சாட்சியான டீஷர்ட்டில் வரைந்த செங்கமலம் அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடச் செய்திருக்கும். சூர்யா, சூர்யா,
25 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் சினிமாவில் கட்டப்பட்ட இந்த காதல் கோட்டையின் வெள்ளி விழா நாளில் அதன் உச்சத்தில் பறக்கும் காதல் கொடி இப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கும் நீ இங்கு நலம் நான் அங்கு நலமா என்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.